நமஸ்கார் வணக்கம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான இந்த முக்கியமான நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே மாநிலத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு அஜய் பட் அவர்களே பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனைத்து அதிகாரிகளே நாடு முழுவதிலும் இருந்து இணைந்திருக்கும் நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு முன்பு நவராத்திரியின் இந்த புனித திருவிழாவின் நடுவிலே அஷ்டமி அஷ்டமி நாளில் நாட்டிற்கு மிக விரிவான திட்டமிடலுக்கான சக்தி திட்டத்தை தொடங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த புனிதமான விஜயதசமி பண்டிகையிலே பாவன் பருவ தேசத்தை வெல்ல முடியாததாக மாற்றோ அஜய் இரவும் பகலும் தங்கள் நேரத்தை செலவு செய்பவர்களின் சக்தியில் மேலும் நவீனத்துவத்தை கொண்டு வர புதிய திசையில் செல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுவும் விஜயதசமி என்ற மங்களகரமான திருவிழாவில் இதுவே மங்களகரமான அடையாளங்களை குறியீடுகளை கொண்டு சேர்க்கிறது இந்த திட்டத்தின் தொடக்கம் இந்தியாவின் பெரிய பாரம்பரியத்தை பின்பற்றி ஆயுத வழிபாட்டோடு தொடங்கப்பட்டிருக்கிறது சக்தியை ஒரு படைப்பு வழிமுறையாக நம்புகிறோம் இந்த இந்த மனப்பான்மையுடன் நாடு தனது திறனை அதிகரித்து வருகிறது நீங்கள் அனைவரும் நாட்டின் இந்த தீர்வுகளின் தேரோட்டியாக இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் விஜயதசமி பண்டிகையை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே இன்று குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் கலாம் ஜிக்கு கலாம் அவர்கள் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்கிய செயல் நம் அனைவருக்கும் நுழைய இருக்கிறது இவை ஒரு திறமையான தேசத்திற்கான நமது தீர்மானத்தை மேலும் வலுப்படுத்தும் நண்பர்களே இந்த ஆண்டு இந்தியா சுதந்திரத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டிலே கால் பதித்திருக்கிறது சுதந்திரத்தின் இந்த அமிர்த மகோற்சவ காலத்தில் நாடு புதிய எதிர்காலத்தை உருவாக்க புதிய தீர்மானங்களை மேற்கொண்டு வருகிறது எந்த வேலைகள் பல தசாப்தங்களாக சிக்கி தவித்தனவோ அவற்றை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் நாற்பத்தி ஓரு ஆயுத தொழிற்சாலைகளை புதுப்பிக்கும் முடிவு ஏழு புதிய நிறுவனங்களின் தொடக்கம் நாட்டின் இந்த தீர்மானமான உறுதி நிறைந்த பயணத்தின் ஒரு பகுதியாகும் இந்த முடிவு கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து கொண்டே வந்தது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இந்த ஏழு நிறுவனங்களும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவின் ராணுவ வலிமையின் மிகப்பெரிய தளமாக மாறும் நண்பர்களே நமது ஆயுத தொழிற்சாலைகள் ஒரு காலத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்பட்டன இந்த தொழிற்சாலைகளுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் உள்ளது முதலாம் உலக போரின் போது இந்தியாவின் ஆயுத தொழிற்சாலைகளின் வலிமையை ஒட்டுமொத்த உலகமுமே பார்த்தது நம்மிடம் சிறந்த வளங்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த திறன்கள் இருந்தன சுதந்திரத்திற்கு பிறகு நாம் இந்த தொழிற்சாலைகளை மேம்படுத்த வேண்டியது நவீன தொழில்நுட்பத்தை பின்பற்ற வேண்டியிருந்தது ஆனால் இதில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை இந்தியா தனது மூலோபாய தேவைகளுக்காக வெளிநாடுகளைச் சார்ந்திருந்தது இந்த நிலையில் மாற்றத்தை கொண்டு வருவதில் இந்த புதிய ஏழு பாதுகாப்பு நிறுவனங்களும் பங்கு வகிக்கும் நண்பர்களே தற்சார்பு இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவின் நோக்கம் நாட்டை தனது சொந்த சக்தியால் மிகப்பெரிய ராணுவ சக்தியாக மாற்ற வேண்டும் இந்தியாவில் நவீன ராணுவ தொழிலின் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதால் கடந்த ஏழு ஆண்டுகளில் நாடு மேக் இன் இந்தியா இந்த மந்திரத்துடன் இந்த தீர்மானத்தை முன்னெடுத்துச் செல்லும் பணியை மேற்கொண்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு துறையிலே காணப்படும் ஒளிவு மறைவற்ற வெளிப்படை தன்மை நம்பிக்கை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அணுகுமுறை முன்பு எப்போதுமே இருந்ததில்லை சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முறையாக நமது பாதுகாப்பு துறையில் பல பெரிய சீர்திருத்தங்கள் நடந்தேறி வருகின்றன தேங்கி நிற்கின்ற கொள்கைகளுக்கு ஒற்றை சாளர அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது இந்த துறையின் நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது நமது சொந்த இந்திய நிறுவனங்களும் பாதுகாப்பு துறையில் தங்களுக்கு சாத்தியக்கூறுகளை தொடங்கி இப்போது தனியார் துறையும் அரசாங்கமும் இணைந்து தேசத்தின் பாதுகாப்பு பணியில் முன்னேறி வருகின்றன உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு தாழ்வாரங்களின் எடுத்துக்காட்டு நம் கண் முன்னே இருக்கிறது குறுகிய காலத்தில் பெரிய நிறுவனங்கள் மேக் இன் இந்தியாவில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகின்றன வெளிப்படுத்தி இருக்கின்றன இது நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது மேலும் விநியோக சங்கிலிகளின் வடிவத்தில் பல எம் எஸ் திறக்கப்படுகின்றன நாட்டில் செய்யப்பட்ட கொள்கை மாற்றங்களின் விளைவாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் நமது பாதுகாப்பு ஏற்றுமதி முன்னூற்றி இருபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேலாக அதிகரித்திருக்கிறது நண்பர்களே சில காலம் முன்பு பாதுகாப்பு அமைச்சகம் நூறுக்கும் மேற்பட்ட கருவிகளில் உபகரணங்களின் பட்டியலை வெளியிட்டு அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட மாட்டாது இந்த புதிய நிறுவனங்களுக்கும் நாடு ஏற்கனவே அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர்களை வழங்கியிருக்கிறது இது நமது பாதுகாப்பு துறையின் மீது நாட்டிற்கு இருக்கும் நம்பிக்கையை குறித்து காட்டுகிறது வளர்ந்து வரும் நம்பிக்கை இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது ஒரு நிறுவனம் வெடிமருந்து மற்றும் வெடி பொருட்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் மற்றொரு நிறுவனம் ராணுவ வாகனங்களை தயாரித்து அளிக்கும் இதே போல மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் இந்தியாவின் படைகளுக்கான எலக்ட்ரானிக்ஸ் நமது ஒவ்வொரு நிறுவனமும் இந்த துறைகளில் நிபுணத்துவம் பெறுவது மட்டுமல்லாமல் உலகளாவிய அடையாளத்தையும் முத்திரையையும் படைக்க வேண்டும் என்பதுதான் போட்டி செலவு என்பது நமது பலம் தரம் மற்றும் நம்பகத்தன்மை அடையாளமாக இருக்க வேண்டும் நண்பர்களே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டின் வாயிலாக நமது ஆயுத தொழிற்சாலைகளில் இருக்கும் திறமை புதுமை செய்ய விருப்பம் அவர்களின் திறமையை வெளிப்படுத்த இதன் வாயிலாக முழு சுதந்திரம் அத்தகைய வல்லுநர்கள் புதுமைக்கான வாய்ப்பை பெறும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய கிடைக்கும் போது அவர்கள் அதிசயங்களை புரிகிறார்கள் நீங்கள் உங்கள் நிபுணத்துவத்தின் மூலம் உருவாக்கும் தயாரிப்புகள் இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்பட்டும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு நாடு அல்லது ஒரு நிறுவனம் அதன் வளர்ச்சி பிராண்ட் மதிப்பில் அதன் ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்புகளால் தீர்மானிக்கப்படுகிறது மென்பொருள் முதல் விண்வெளித்துறை வரை இந்தியாவின் வளர்ச்சி இந்தியாவின் புதிய அடையாளம் இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எனவே நான் ஏழு நிறுவனங்களுக்கும் ஒரு சிறப்பானது வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு உங்கள் பணி கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும் நீங்கள் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுடன் சமமாக கருதப்படுவது மட்டுமல்லாமல் எதிர்கால தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும் எனவே இன்றைய தேவை என்னவென்று சொன்னால் நீங்கள் புதிதாக சிந்திக்கும் ஆராய்ச்சி செய்ய இளைஞர்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பை வழங்க வேண்டும் அவர்களுக்கு சிந்திப்பதற்கான முழு சுதந்திரத்தையும் அளிக்க வேண்டும் நான் இந்தியாவின் ஸ்டார்ட் அப்புகளுக்கு நாடு என்று தொடங்கியுள்ள புதிய தொடக்கத்தில் நீங்களும் உங்களை ஒரு பகுதியாக அமைத்துக் கொள்ள உங்களின் ஆய்வு உங்களது தயாரிப்புகள் எப்படி இந்த நிறுவனங்களுடன் இணைந்து ஒருவருக்கொருவர் திறன்களில் இருந்து பயனடையலாம் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே அரசாங்கம் அனைத்து நிறுவனங்களுக்கும் சிறந்த உற்பத்தி சூழலை வழங்குவதோடு முழு செயல்பாட்டு தன்னாட்சியையும் வழங்கி இருக்கிறது இதனுடன் உறுதி செய்யப்பட்டுள்ள விஷயம் தொழிற்சாலைகளின் தொழிலாளர்களின் நலன்கள் முழுமையாக பாதுகாக்கும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நாட்டிற்கு உங்களுடைய நிபுணத்துவம் பெரிதும் பலனளிக்கும் நாம் ஒன்றாக இணைந்து தற்சார்பு இந்தியா என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் இதே உணர்வுடன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி